ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ரெண்டு நாள் வீடியோ. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங், ஸோ சாட்டர்டே விலாக் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ரையருங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி வெளில எடுப்போம். நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் வெளியே எடுத்துட்டோம். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வாவ், பிராண்ட் நியூ. ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு வச்சுருந்தா, அதாவது நம்மக்கிட்ட முதலே ஒரு ஏர் ஃப்ரையர் இருந்தது. ஐ திங்க் அது வந்து ஒன் குவாட்ஸ் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. வெறும் பாப்கார்ன் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு சேல் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இந்த டாக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஏர் ஃப்ரையர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஏர் ஃப்ரையர் வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பராக பக்கோடா போட போகிறோம். இது வந்து எவ்வளோ குவாட்ஸ்? இது எவ்வளோ குவாட்ஸ்ப்பா? வெங்காயம் பக்கோடாக்கா, ஓ பெல் பெப்பர். நான் தக்காளி நினைச்சிட்டேன் வீடியோ வழியா, கேமரா வழியா பார்க்கும் போது. பெல் பெப்பர், அதுக்கப்புறம் எவ்வளவு அரிசி? ஒரு ஆனியன் பக்கோடா தான், அதுல கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் பெல் பெப்பர். எப்படி இருக்கு? சாயந்தரம் 5:30 ஆகுது. சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக். அப்புறம் இதுல எவ்வளவு மாவுமா? 4:1 எப்போதுமே. 4 கடலை மாவுனாக்கா 1 அரிசி மாவு. ஓகே, அப்பறம் அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு முதல்ல வெங்காயம் போடணும். இல்ல காமிக்கிறேன் என்னென்ன இருக்கு. பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ சூப்பர். சரி, கலந்துருமா? கலந்துட்டுமா? வெங்காயமும் அந்த உப்பும் கலக்கும் போது அதுல தண்ணி விடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த தண்ணிலே இது இதுவாயிடும். கடல மாவு, அரிசி மாவு, உப்பு போட்டு நல்லா கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அண்ட் பெல் பெப்பர் இத வந்துட்டு கலந்துட்டாங்க. உதிரி உதிரியாக்கி வெங்காயத்தோட கலந்துட்டாங்க. இப்ப வந்து நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லி. கறிவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்குல அவுட் ஆஃப் ஸ்டாக். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஆக்சுவலா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க இல்லமா. பிரீத்தின்றவங்க, அவங்க ஃபேமிலியை நாங்க வந்துட்டு இன்வைட் பண்ணிருக்கோம் லஞ்சுக்கு. சோ இந்த vlog அதோட சேர்ந்து வந்துரும். அப்படிதான் இருக்கும். ஆ, அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான். சரி ஓகே, அப்படியே மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பாக்கலாம். மழைக்கு அதுவுமா பக்கோடா போட்டா எப்படி இருக்கும்? வெள்ள விளையாடிட்டு இருந்தானுங்க. அதான் மழை திறந்துதான் இருக்கு குட்டி. ஓபன், நல்ல வெதர் இன்னைக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா, அம்மா பேசையும் போது நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த அம்மா இருக்காங்களே, நான் சொல்லிட்டே இருப்பேன். நீ சமைக்கிறேன்னா வியூவர்ஸ் காமிங்கன்னு. என்ன காமிக்கலன்னா அவங்க தாங்க ரீசன். நான் பிசையும் போது சொல்ல சொன்னேன், அவங்க பாட்டு உள்ள வந்து பிசைஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விடல. இப்படிதான் இருக்கும், அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கேன் வந்துட்டேன். ஆமா, ஏன்னா தண்ணி வச்சோன்னா பண்ணும்போது சாகி ஆயிடும். சரி, இப்பதான் காட்டுதோ பிசைஞ்சிட்டே தானே இருக்கேன். காட்டு, அடியில இருக்கு பாரு. நம்மளா கண்டுபிடிச்சிட்டு வரணும். சரி ஓகே, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய ஏர் ஃப்ரையர். சோ எனக்கு ரொம்ப நாளா இது வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், ஏர் ஃப்ரையர்ல நம்ம வந்து ஒரு பக்கோடா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அட்லாஸ் நம்ம போட போறோம். இருங்க, வா டிஜிட்டல். சோ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் எவ்வளோ? ப்ரீ ஹீட் ஓகே, அதே ஆட்டோமேட்டிக்கா வருது. ப்ரீ ஹீட் ஆகிட்ட உடனே குரல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பக்கோடா வச்சுக்கலாம். பக்கோடா வச்சுட்டு இது ஃபுல்லாக அமெரிக்கன் ஃபுட்டாக இருக்குது, அதாவது ப்ராக்லி, கேரட், இது ஐ திங்க் சீஸா பிரெட்டோ அது ஒன்று இதோட சேர்த்து. ஐயோ, நான் இதை சாரி. ஓகே, குக் புக் கொடுத்துருக்காங்க, ஃபிஷ்ஷு, மீட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன செட்டிங்கில் வைக்க போகிறோம்னு நமக்கே தெரியல, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு.
ப்ரீ ஹீட் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து செமையா சூடா இருக்குமா, இதுல வந்து ஆயில் ஆக்சுவலா ஸ்ப்ரே இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நம்ம கிட்ட ஸ்ப்ரே இல்ல, அப்படியே லைட்டா கொட்டாம இருக்கிறதுக்கு போட்டுருவோம். போட்டு இப்ப அப்படியே அப்படியே உருண்டை உருண்டையா வைப்போம். அதாவது எண்ணெயில நம்ம போடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி. ஸோ இத போட்டுட்டு எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இந்த பிராண்டுடைய இது வந்து நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஐ திங்க் நீங்கெல்லாம் இது எப்படி வருதுன்றத பார்த்துட்டு தான் வாங்கலாமா வேணாமா முடிவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃப்ரீயரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஹோப்ஃபுல்லி நல்லா இதுவாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, அம்மா வந்து இதை வந்து நல்லா உருண்டை உருண்டையாக போடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 to 60, 360. இப்போ நம்ம ப்ரீ ஹீட்டே அவ்வளோதான் பண்ணோம். ஸோ அதே ரேஞ்சில் ஒரு 5 minutes வச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு இன்னொரு ஒரு 5 minutes, மொத்தம் 10 நிமிஷம் வைக்க போகிறோம். போதும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மீதி வச்சுக்கலாம். இரு, கையில் சுற்ற போதும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்று பார்ப்போம், முதல்ல எதனா சொதப்பிச்சுனா. ஸோ வச்சாச்சு. ஸோ இதை வந்துட்டு எப்படி 360 degrees. என்னம்மா பார்க்கட அவசரம் வருதா? இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருக்கு. நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு இது சரியா ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியாம நான் வந்து கூகுள்ல வேற டைம் வச்சிருக்கேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 5 minutesல இருந்து 2 minutes அதுவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அம்மா பக்கோட வாசனை வேற வருதுன்றாங்க. ஸோ பாக்கலாம், பார்த்துட்டு நல்லா வந்துருச்சுன்னா மீதி இடம் போட்டுடலாம். வெயிட்டிங் வெயிட்டிங், ஃபிங்கர்ஸ் கிராஸ். இன்னும் ஒரு நிமிஷம். அம்மாவும் எழுந்து வந்துட்டாங்க. அங்க உட்காந்துட்டு இருந்த அம்மாவுக்கு தாங்க முடியல, கூட நோடி வந்துட்டாங்க. வருது அம்மா நல்லாவே? இதோட நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு, ஸோ எங்களுடைய பக்கோடா மழையில பக்கோடா நைட்டு. ஸோ செகண்ட் ஈடு நம்ம போட்டுட்டு வச்சுட்டோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ அம்மா வந்து இப்போ டேஸ்ட் டெஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க எப்படி இருக்கு, என்னம்மா வந்து இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கம்மா? சூப்பர். ஓகே, நம்ம இனிமே வந்து ஏர் ஃப்ரையர் வச்சு நிறைய விதவிதமா பண்ணுவோம். இருங்க, சதீஷ்க்கு ஒன்று கொண்டு போய் கொடுப்போம், உனி ஒன்னு எடுக்க சொல்லி. ஏ மாம், ஏர் ஃப்ரைடா எல்லாம் இல்ல, உன்னே ஒன்று டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படியா? இல்ல உங்களுக்கு தனியா வச்சு குடுக்குறேன், சும்மா இது டேஸ்ட் டெஸ்டர். எப்படி இருக்க? சூப்பரா? இன்னொன்னு கூட
சரியா தெரியல. ஏ கேடி இருங்க, பிளேட்ல வச்சு குடுக்கறேன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருக்கா? சூப்பர். சரிங்க, இது ஒன்னா நம்ம இன்னைக்கு குட் நைட். நாங்க சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்க போறோம். இது ஒன்னா நம்ம நாளைக்கு கோத்தாவில மீட் பண்ணலாம். குட் நைட், பை பை. வெளிய பாத்தீங்கன்னா ரோஸ் செடியில சடனா வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரோஸ். இவ்வளோ ரோசஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்களேன் என்னம்மா, மினிமம் வந்து 20 பூவாக இருக்கும். ஸோ அதான் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம், எடுத்து இது வச்சுக்கலான்னு. ஸோ நம்ம கார்டன் நான் உங்களுக்கு காமிக்கல இல்லை. ஸோ கார்டன் பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு இந்த சைடு. நான் பேக் சைடும் காமிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது வந்து வாழை மரம். வாழை மரம் வந்து செத்துரும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்துட்டு இதுவாயிடுச்சு. இந்த இடத்துல வந்து அணில் வந்து கூலி தொண்டி வச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் கல் வச்சுருக்கேன். ஐ திங்க் ரிமூவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதுலேயும் வர ஆரம்பிச்சிருச்சா, இதுவும் ஆரம்பிச்சிச்சு. அதுவும் செவ்வாழையா. ஸோ சூப்பராக வளர ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்துட்டு வெங்காயத்தை தான் நட்டு வச்சோம். ஸோ வெங்காயத்தால் இது வந்து சில்லிஸ், நிறைய சில்லிஸ் தான் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மின்ட்டு, நிறைய மின்ட்டு. அது தவிர வந்து இங்கே வந்து குட்டி குட்டியாக என்ன வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து துளசி. நாங்கள் நிறைய துளசி தான் போட்டேன். ஸோ துளசி தான் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. துளசி அது வந்து அம்ராந்த் வருது, அம்ராந்த் குட்டி அம்ராந்த் வருது. ஸோ நிறைய குட்டி குட்டி செடிலாம் வந்துட்டுருக்கு. இந்த இதுலேயும் வந்து இது இருக்கு, மின்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ரோஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நான் லாஸ்ட் இயர் வச்சது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வருது. பட்ரோஸ் பெரினியல்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது வந்துட்டு மேரிகோல்டு. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுடைய லெட்யூஸ். அந்த அதுவும் வந்து லாஸ்ட் இயர் போட்டதில் வளர்ந்து இந்த விதை விழுந்து அதுவே வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பொன்னங்கண்ணி கீரை. பொன்னங்கண்ணி கீரை நான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். புஸ்ஸாயிடும்னு நினச்சேன், எப்படியோ வந்துருச்சு. அதை வந்து கட் பண்ணி இப்போ நான் ரீசெண்டாக வந்து பிளான் பண்ண வந்துருச்சு. இந்த ஸ்டெம்ஸும் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போ இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது வாங்க பார்த்தீங்களா அந்த செடி. இதுதான் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் அம்ராந்த். அம்ராந்த் வந்துருக்கு, நிறைய அம்ராந்த் வந்திருக்கு. அப்புறம் சில்லிஸ் எது கட் பண்ணிட்டேன், நிறைய கட் பண்ணிட்டேன். ஆமா, இதுவும் அம்மா கட் பண்ணிட்டாங்க, நிறைய கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நிறைய கட் பண்ணிட்டேன். ஆமா, நிறைய லெட்யூஸ் கட் பண்ணிட்டு இருக்கோம். ரோஸா பிரிச்சுரு, ஏன் பிரிச்சுரு. ஸோ ரோஸ் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, அணில் வந்து இந்த ரோஸ் செடியும் வந்து சாப்பிடுறது, லைக் பட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதா. ஸோ அதனால ரோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வச்சோம்னா நமக்கு வாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ரோஸை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நாங்கள் ரோஸ் கட் பண்ணிட்டுவோம். கட் பண்ணாங்கன்னா புய்ப்பம் கட் பண்ண போறீங்களா? புய்ப்பம் கட் பண்ண போறீங்களாவா? ஐயோ கடவுளே, முக்க காமெடியாக போடுறீங்களே. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதோ இதுதான் வந்து பொன்னாங்கனியுடைய மதர் பிளான்ட்டு. இங்கே பாருங்க, பொன்னாங்கனியுடைய மதர் பிளான்ட். ரெண்டே ஸ்டெம் தான் இருந்தது. அந்த க்ரோ லைட்டை போட்டு எப்படியோ காப்பாற்றி அதுலேருந்து கட் பண்ணி வச்சது தான் இங்கே. அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்கிறேன், அது வந்து மம்ஸ சாமந்தி. இதுவும் லெட்யூஸ். அதுக்கப்புறம் நிறைய அம்ராந்த் வருது, எக்கச்சக்க அம்ராந்த் வருது. அவ்வளோதான். அங்கே வந்துட்டு புதினா வந்து ஸ்டெம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் துளுத்து வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே புதினா ஸ்டெம் தான் இந்த வாட்டி, பழைய புதினா வரல, எல்லாம் புதினா ஸ்டெம்ஸ் தான். ஸோ எல்லாமே இதெல்லாம் கூட ஸ்டெம் தான் நான் வச்சேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பயங்கர ப்ரொட்டக்ஷனில் ஒரு ஐட்டம் இருக்காரு. ஏய் செம்ம, இருங்க இருங்க நாங்கள் காமிப்பேன். ஸோ பயங்கர ப்ரொட்டக்ஷனில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ராபெரி. நம்ம அணிலுக்கு பயந்துண்டு இந்த ஸ்ட்ராபெரியை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நிறைய வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது இங்கே பழுத்திருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ராபெரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒன்று பழுக்க போகுது. ஏற்கனவே நான் ஒன்று வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்ட்ராபெரிஸை. ஸோ சூப்பராக அழகாக வருது. இது ஆக்சுவலாக இந்த வகையான ஸ்ட்ராபெரி வந்து பெரினியல் ஸ்ட்ராபெரியாக, இந்த ரோஸ் கலர் பட்ஸ் இருக்கிறது. ஸோ அதுவே வரும் அப்படின்னு நாங்கள் செத்தரில். நமக்கு அடுத்த வருஷம்லாம் எந்த அளவுக்குலாம் வரும்னு தெரியல. ஸோ மேபி ஸ்ட்ராபெரி ஒன்று இருக்குடா,
பழுத்திருக்குடா, எடுத்துட்டேன் நான். எடுத்துட்டாமா இல்லைனா அணில் சாப்பிட்றோம். எடுத்துட்டு கட் பண்ணிடு. காமி சூப்பர்ல. செம்ம சூப்பர். பாருங்க இங்க வந்து பாக்குறோம் அவ்வளவு வாசனை வேற வாசனை. இவ்வளவு ஒரே நல்ல நேதி இல்லையே அப்படின்னு இருந்துச்சு. ஏமா இது கூட எடுத்துடலாம் நினைக்கிறேன். ரொம்ப குட்டியோ இல்ல எடுத்துடலாம். இல்லாட்டி அந்த அணில் எடுத்து பாத்தியா. ஆமாமா நம்மளுடைய வில்லன் சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்டேன்னு காமிக்கிறது மிச்சம் மீதி இங்கெல்லாம் போட்டு போகுது. ஆமா டைகர் பொம்மையை வைக்க சொன்னாங்க, நம்ம இன்னும் வைக்கவே இல்லை. இது ஒரு ரோஜா செடியில எவ்வளவு பத்தியா. ஸோ இன்னைக்கு மதியான லஞ்சை உங்களுக்கு நான் வந்து பண்ணுறதை காமிக்கல, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அதனால நாங்கள் அவசர அவசரமாக பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் அம்மா தான் பண்ணாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபலாபாத், பொட்டேட்டோ பஜ்ஜி, அதுக்கப்புறம் ரசம், சாதம், தயிர், அப்புறம் வெஜிடபிள் கோஃப்தா. சூப்பராக இருக்கும். என்னுடைய ஃபேவரட் 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 அது. அம்மா பண்ண எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாயாசம், ஸோ இதுதான் இன்னைக்கான மெனு. ஸோ பிரீத்தி, அதுக்கப்புறம் மாமி, அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சன் அண்ணா இவங்களெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணதே இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து இந்த வாட்டி எல்லாரையும் ஃபேமிலி அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி ஏதோ ஒரு அந்த கிட்ஸ் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. நடுவில் வந்து நிறைய கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏன் இதை காமிக்கல அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதுக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஏன்னா வராங்கன்னு ஒன்று நம்ம அவசர அவசரமாக லக் லேஷராக எழுந்து இது பண்ணுமா, அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசர அவசரமாக இது பண்ணுவோம். அதனால தான் சரி ஓகேங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு மூவி போயிட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இங்க வந்து ஏசி ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நம்மளாவது பரவாயில்ல, வந்தவங்க வந்து பயங்கர ஸ்வெட், அதாவது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஆயிடுச்சு. டக்குன்னு அவ்வளோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வரவங்களுக்கும் சேர்ந்து வேர்க்க கூடாதுல. நல்ல ரெண்டு ஃபேன் தான் வச்சுருந்தோம், இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருப்பாங்க. அதனால சொன்னாங்கல்ல என்ன பிளான் போட்டிருக்கோம்னா டாப் கன் மூவி போகலாம் அப்படின்றது பிளானு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக இப்போ வந்து பிரீத்தி வீட்டுக்கு போயிடலாம். பிரீத்தி வீட்டுக்கு போயிட்டு பசங்களெல்லாம் மாமி அம்மா பசங்க எல்லாரையுமே அங்கே விட்டுட்டு நம்ம சூப்பராக வந்து மூவி போகலாம். ஏன்னா வந்து டாப்கன் மூவி வந்து பிஜி 14. ஸோ 14 இயர்ஸ் அண்ட் அபவ் தான் பார்க்கணுமா. ஸோ அதனால் நம்ம அவங்களெல்லாம் அங்கே விட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ நாங்கள் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகல் சினிமாவில் ஒரு ஸ்டாப் போட்டோம். டிக்கெட்ஸ் வந்து நீட்டாக புக் பண்ணிக்கலாம், ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் போடுறதே வந்து நைட்டு 9 மணிக்கான டிக்கெட்டு. ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது. ஹவுஸ் ஃபுல் போல் இருக்குது. ஏன்னா இப்போ தானே ரிலீஸ் ஆச்சு. இன்னொன்று வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப 1986 அப்புறம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆனால் டாப்கன்னாலே எனக்கு வந்து எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பார். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கான டிக்கெட் வந்து கியோஸ்லேயே போட்டுட்டோம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம நேராக காஸ்கோ போயிட்டு கிட்ஸுக்கெலாம் சும்மா எதனா வாங்கிட்டு நம்ம பிரீத்தி அவங்க வீட்டுக்கு போய் ஏசி காத்துவாங்களாம். அங்க காஸ்கோ போய் கிட்ஸ்க்காக ஐஸ்கிரீம் கொண்டுட்டு வந்திருக்கோம். இருங்க இவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். You already opened the ice cream. அவங்களுக்காக ஓபன் பண்ணி எடுத்துட்டு வரோம். Yeah! தெலுங்க. That's vanilla. Why do you want vanilla? Yeah, I don't know. நான் உள்ள எடுத்துட்டு வரேன். Guys! Yay! Ice cream! Yeah! Let's all be pleased. வா, வா. Hand wash பண்ணி எடுத்துக்கோங்க, கையில எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ஸுக்கு வாங்கிட்டு வந்தா இங்க உட்கார்ந்து ரெண்டு பேரு நோண்டி நோண்டி ஏ என்ன பாத்துட்டு இருக்கீங்க. தங்க பேரா? தங்க பேரா? இங்க கீபோர்ட் வாசிப்பா.
எல்லா பசங்களுக்கும் குடுத்தாச்சு. அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாயந்தரம் வந்து மூவி போக வேண்டியதான். வரும்போது மூவி வந்து புக் பண்ணிட்டோம். செம்மையா இருக்கு. ஆக்சுவலா இவங்களுடைய இப்ப பேக் பாத்தீங்கன்னா பேக்ல வந்து சூப்பரா இந்த ஃபவுண்டன் தான் ஆன் பண்ணிட்டாங்க. ஏய் ஃபிஷ்ஷா இருக்கு அதுல? ஆ ஃபிஷ் இருக்கும், கோல்ட் ஃபிஷ் இருக்கும். ஓ குதிக்கும். அத குதிச்சு உள்ள ஏதோ அந்த இடத்துல. ஆ குதிக்கும். இவனாரு சூப்பரா சம்மர்க்கான பிளான்ஸ் வச்சிருக்காங்க. என்ன ஏய் இது என்ன இதான் முடக்கத்தானா? ஓ இப்படிதான் இருக்குமா முடக்கத்தான் கீரை? ஓ ஓகே ஓகே, இது முடக்காத்தான் கீரை. அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து குக்கும்பரா? எங்க இப்படி வளருமா? இல்ல இல்ல அது மாத்திடும், பிளான்ஸ் மாத்திடும். எங்க இருப்பீங்க? இன்னும் இருக்கு தொட்டிலாம். ஓகே 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 ஓகே. இது வந்து சாமந்தி, இதெல்லாம் அதுவும் சாமந்தி. அது அது வந்து காஸ்மோசம். காஸ்மோஸ்னா அது ஒரு ஃப்ளவர். ஓ ஓகே ஓகே, தமிழ்ல தெரியல. இது ரெண்டு பூண்டு. ஓகே, இது வந்து கேயான் பெப்பர் ஒண்ணு. இது வந்து தாய் பெப்பர். பீன்ஸா? இது பீன்ஸ். இது பீன்ஸ். அது ஒண்ணு வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய்ல நடுவுல வருது என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்ல. சூப்பர். இந்த குட்டி குட்டி ஒயிட் கப் எல்லாம் பாவக்காய். ஓ அது பாவக்காய். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நமக்கும் அவங்க நிறைய பிளான்ஸ்க்கு கொடுத்தாங்க, நம்ம இன்னும் அதெல்லாம் போடவே இல்லை. முடக்கத்தான் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஏய் இது வந்துச்சு போல இருக்கு, கருவேப்பிள்ளை. வெளியில வச்சு ஒண்ணு வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பர். This is my guy. இது ஏன் பாய்? நாங்கலாம் நல்லா அங்க சாப்பிட்டுட்டு நேரா நாங்க வந்து பிரீத்தி வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து நேதன்யாவுடைய பைக். மைன். பிரீத்தி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து சைக்கிள், அவங்க சைக்கிள் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நாள் ஆசை தனியா சைக்கிள் ஓட்டணும்னு. ரோட் ஐலண்ட்ல கூட நம்ம சைக்கிள் எடுத்தோம், ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடியே பேக்லயும் நம்ம கிரீஷ் அனிஷை வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபீல் வரல. ஸோ அதனால அவங்க அவங்களுடைய கேர்ள்ஸுடைய சைக்கிளை வந்து ஓட்டிட்டு நாங்க எல்லாம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா குக் வித் கோமளி தான் பாக்குறோம். நாங்க எல்லாரும் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துக்கு போறோம். வந்துட்டு புக் பண்ணிட்டு இப்பதான் வந்து கொஞ்ச நேரம் குக் வித் கோமாளி எல்லாம் முடிச்சிட்டோம். மிஸ்டர் பீஸ் பாத்துட்டு வந்து கண்ணாடி எடுக்க போயிருக்காங்க, சோ மூவி பாக்கிறதுக்காக. அதனால நாங்க இப்ப வந்து கிளம்ப போறோம். மணி வந்து 9:00. சோ அனீர் வந்து ரொம்ப நேரமா அவனுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி இப்பதான் உடம்பு பிடிச்சி சான்ஸ் எடுத்துப்பான். அண்ணாவா ரெடியா? கிளம்பலாமா? மேம் கிளம்பலாம் பாவாங்க. ஸோ நாங்கள் 9 மணிக்கு ஷோக்கு 9:03 வந்திருக்கோம். ஸோ ரீகல் சினிமாஸால் தான் புக் பண்ணியாச்சு. ஸோ நேராக போய் உட்கார வேண்டியதாக. நல்லா வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டோம். நல்லா முக்கு முக்குன்னு முக்கி நல்லா டின்னரை சாப்பிட்டு பசங்களுக்கெலாம் கொடுத்துட்டு அம்மா இருக்காங்க, ஸோ மாமியும் இருக்காங்க. ஸோ பசங்க பிரச்சனை இல்லை, போய் நேரம் தூங்கிருப்போம். ஐ மீன் தூங்கல மாட்டாங்க. 9:00 நம்ம போகிற வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா? ம் ஹிந்தி எல்லா படமும் ஓடும். வாங்க 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 வாங்க. அப்படியே
கேட்ட சிக்ஸ் தேடி நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆமா கடைசி நிமிஷம் வந்துட்டு பாஸ்டா ஒண்ணு முதலே வந்துருக்கணும். பாப் பண்ணுவாங்கல்ல மயிர் முட்டை தின்னுட்டு வாங்கலாங்க கடைசியா இல்ல நம்ம நல்லா சாப்பிட்டு வந்ததுனால ஒரே ஒரு கெட்ட வார்த்தை தான் நான் பார்த்தேன். அதுக்காக தான் அவங்க இது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் முடிஞ்சிச்சுங்க. ஆசம் மூவி. அதுவும் ஜென்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாய்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். லைக் கிறிஷ் மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிள் ஏஜ் அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. சரி ஓகே நம்ம இப்ப கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய் ஸ்லீப் போவ. படம் செம்ம செம்ம படம். இப்ப டைம் வந்து 11:30. சிபி மட்டும் ஃபுல் படத்துலயும் வந்துட்டு பிகில் படம் பீஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த வெறி இருக்கும் பாத்தீங்களா. என்ன பேசுறீங்க என்ன படத்துக்கு வந்துட்டு இந்த இதுக்கு கட்ட விட்டு போட்டோ எடுத்துக்கலாம் எப்படி. எஸ் வாங்க வாங்க பிரீத்தி வாங்க. படம் நல்லா இருந்ததுங்க பிரீத்தி பேச்சு கேட்கலீங்க. சோ படம் முடிஞ்சு நாங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துட்டு அவ்வளவுதான். 11:00 அங்க எல்லா கிட்ஸும் தூங்கி இருப்பாங்க. ரீகல் சினிமாஸ் நாட் பிரவுன்ஸ் வேக். நம்மளால முடியாது. எப்பவாவது நமக்கு கிடைக்கணும் அத நம்ம வாங்கிட்டு நைட்டு சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி கொரிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இதோட நம்ம நாளைக்கு காத்தால மீட் பண்ணலாம். குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சதீஷ் நல்லா தூங்குறாரு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நானும் அனிக்கிட்டையும் முதல்ல எழுந்துட்டோம். அனிதா முதல்ல எழுந்துட்டு என்னை வந்துட்டு கையை விட்டு நோண்டிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. ஸோ பிரீத்தி வீட்டில் தான் நம்ம தூங்கிட்டுருக்கோம். அம்மா கிறிஷ் அனிஷெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிங் மேட்ரஸ்லாம் நல்லா வந்து உருண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் சதீஷும் வந்து கீழே வந்து பெட்ஷீட் விரித்து படுத்துட்ருக்கோம். சூப்பராக இருந்தது. காலையிலேயே வந்து நல்லா வெளிச்சு வந்துடுது. இப்போலாம் சம்மர் இன்னும் வரல அஃபிஷியலி, இருந்தாலும் அந்த இதனால காலையிலேயே வெளிச்சு வந்துட்டு தான் நல்லா தூங்கி எழுந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கியடா நல்லா தூங்கினா. குட் மார்னிங். குட் மார்னிங். தூங்க முதல்ல லேட்டாக இருந்துச்சு. No, the puzzle ended at 1:00. Krish Kutti put that in circle. Good morning, Krish Kutti. Oh, look like a big father.